தந்தை மகன் தூய ஆவியானவர் பெயராலே ஆமீன். அன்புக்குரியவர்களே, இன்று தாய் திருவகை நமது பாரத நாட்டின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகின்ற புனித சவேரி பிரான்சிஸ் அவருடைய விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. ஸ்பெயின் நாட்டில் பிறந்த பிரான்சிஸ் சேவியர் படிப்பில் மிகவும் ஆர்வம் கொண்டவர். பாரிஸின் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த பொழுது அவருடைய அவரோடு உடனடியாக இருந்தவர் புனித இக்னேசியஸ் லயோலா மற்றும் பீட்டர் ஃபேபியன் என்பவர்கள். இக்னேசியஸ் லயோலா பீட்டர் ஃபேபியர் அவருடைய மனத்தை மாற்றி ஒரு குருவாவதற்கு அவரை அழைத்தார். ஆனால் பிரான்சிஸ் சவேரியவரின் மனத்தை மாற்ற மிகவும் கடினமான இருந்தது. பீட்டர் ஃபேபியன் பல நாள்களுக்கு தன்னுடைய வீட்டுக்கு சென்ற பொழுது அறையில் இருந்தவர் புனித இக்னேசியஸ் லயோலா மற்றும் பிரான்சிஸ் சவேரியார் மட்டுமே. ஆகவே உடனடியாக பேசி சவேரியாவின் ஆன்மாவை ஆண்டவர் இயேசுவிடம் அழைத்து வந்தவர் புனித இக்னேசியஸ் லயோலா. ஆகவே இந்த மூன்று புனிதர்கள் சேர்ந்து இயேசு சபை என்கின்ற ஒரு சபையை உருவாக்கி அந்த சபையின் வழியாக ஒரு குருவானவர் புனித பிரான்சிஸ் சவேரியார். 15th century 40th century போர்ச்சுகலின் அரசனான ஜான் என்பவன் இந்தியா நாட்டுக்கு வேதத்தை பறைசாற்ற குருக்களை அனுப்ப வேண்டும் என்று திருத்தந்தையை கேட்டும் பொழுது திருத்தந்தை வழியாக இயேசு சபைக்கு சேர்ந்த குருக்களை அனுப்ப முயற்சி செய்தார். வர வேண்டிய இருவரில் ஒருவருக்கு உடல் சௌக்கியம் இல்லாததனால் கடைசி நேரத்திலே புனித பிரான்சிஸ் சவேரியாரை செல்லுமாறு இக்னேசியஸ் லயோலா கேட்டுக்கொண்டார். உடனடியாக அவருடைய விண்ணப்பத்திற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை பறைசாற்ற இந்திய நாட்டுக்கு வந்தவர் பிரான்சிஸ் சவேரியார். இவர் இந்தியா நாட்டில் மட்டுமல்ல, ஸ்ரீலங்கா, ஜப்பான், சைனா இந்த நாட்களிலும் ஆண்டவர் நற்செய்தியை பறைசாற்ற இவர் ஆர்வத்தோடு தன்னையே அர்ப்பணித்தார். ஜப்பான் நாட்டுக்கு சென்ற பிறகு திரும்பி இந்தியா நாட்டுக்கு வரும் வழியில் இவர் சீனா நாட்டுக்கும் சென்று அங்கு நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்று விரும்பினார். கடற்கரையாக இருந்த பொழுது வந்த காய்ச்சலால் அவர் அங்கு இறந்தார். ஆனால் அவர் சைனா நாட்டுக்கு வர வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு அவர் காத்திருந்த அந்த நேரத்தில் தான் அவருக்கு அந்த காய்ச்சல் வந்து அவர் ஆண்டவருக்கு தம்மை அர்ப்பணித்தார். அன்புக்குரியவர்களே, இத்துணை ஆர்வத்தோடு பிரான்சிஸ் சவேரியார் ஆண்டவருக்கு தன்னையே அர்ப்பணித்தார். புனித பவுலடிகள் பின்பு நற்செய்தியை பறைசாற்ற பயணத்தை செய்தவர் புனித பிரான்சிஸ் சவேரியார். அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய இந்திய நாட்டில் பல மறை மாவட்டங்கள், பல இடங்களில் புனித சவேரியாரின் ஆலயத்தை நாம் பார்க்கின்றோம். இன்றும் அவருடைய உடல் நமது கோவா மாநிலத்தில் இருக்கின்ற பசிலிகா பாம் ஜேசம்ஸ் என்கின்ற அந்த ஆலயத்தில் அவருடைய உடல் ஆண்டவருக்காக அல்லும் பகலும் தன்னை அர்ப்பணித்து விசுவாசிகளின் ஆன்மாவை ஆண்டவரிடம் அழைத்து வர அர்ப்பணித்த அந்த உடல் இன்னும் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இன்றைய முதலாவது வாசகத்தில் ஆண்டவர் தன்னுடைய மக்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றார். அந்த நாள்களிலே பார்வையற்றோர் பார்ப்பார் என்று கூறுகின்றார். அவ்வாறே நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு பார்வையற்ற மனிதர்களுக்கு பார்வை அளிக்கின்றார். விசுவாசத்தின் பார்வையை அளிக்க
இந்தியா நாட்டுக்கு வந்தவர் புனித பிரான்சிஸ் சவேரியார். அன்புக்குரியவர்களே, இந்த விசுவாசத்தின் பார்வையை நம்முடைய திருமுழுக்கு வழியாக, நம்முடைய பெற்றோர் வழியாக நாம் பெற்றுக் கொண்டுள்ளோம். நாள்தோறும் இந்த விசுவாச வாழ்க்கையில் நாம் வளர்ந்து நம்முடைய வாழ்க்கையின் வழியாக நம்முடைய சமுதாயத்திலே, நாம் வேலை செய்கிற இடங்களிலே, நம்முடைய தூய்மையான, நம்முடைய நன்றான, நம்முடைய மாசற்ற பேச்சின் வாழ்க்கையின் வழியாக ஆண்டவரின் நற்செய்தியை நாம் பறைசாற்ற தேவையான வல்லமைக்காக புனித பிரான்சிஸ் சவேரியன் வழியாக நாம் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஜெபிப்பமாக. அன்பு நிறைவா, நம்முடைய திருமுழுக்கின் வழியாக நம்முடைய உடலை உம்முடைய தூய் ஆவி தங்கும் ஆலயமாக மாற்றியுள்ளீர். இதோ பிரான்சிஸ் சவேரியார் போல நற்செய்தியை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ, அந்த நற்செய்தியின் ஒளியையும் உண்மையும் வாழ்வையும் பிறருக்கு பறைசாற்ற நமக்கு தேவையான ஆற்றலை உம்முடைய ஆசிரியர்களின் வழிய வல்லமையும் நம்மில் பொழிந்தொழுமாறு உம்முடைய தூய பெயரால் நாம் மன்றாடுகின்றோம். ஆமீன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உம்மை ஆசீர்வதிப்பராக. ஆமீன். ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தன் திருமுகத்தை உன் மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வராக. ஆமீன்.